ஆர்வம் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ். போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஆர்வம் செய்திகளின் அன்பு வணக்கம். ஆர்வம் செய்திகளில் இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னா, இந்தியா மியான்மர் உறவு, அப்புறம் புதிய குடியரசுத் தலைவர் பதவி ஏற்றிருக்காங்க, இந்த செய்திகளெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்தியா மியான்மர் உறவு பற்றி பார்த்துருவோம். மிக பரந்த இந்தியாவின் தூர கிழக்கில் மியான்மர் அமைந்துள்ளது. இந்தியா தன் இரண்டாவது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. ஆக்சுவலாக மியான்மர்ன்றது முதல்ல வந்துட்டு பர்மான்னு அறியப்பட்டது, இது பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ பர்மான்றது தான் வந்துட்டு இப்போ மியான்மர் பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இப்போ இரண்டாவது மிக நீளமான எல்லை இந்தியாவுக்கு வந்துட்டு மியான்மர். அப்போ ஃபஸ்ட்டு எது? பங்களாதேஷ் தான் ஃபர்ஸ்ட். மிக நீளமான எல்லை இந்தியாவோட எந்த நாடு பகிர்ந்துருக்குன்னா பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட், செகண்டு மியான்மர். இந்தியாவின் நான்கு வடகிழக்கு மாநிலங்களான அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் ஆகியவை மியான்மர் நாட்டுடன் தங்கள் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்தியா தென்கிழக்கு ஆசியாவிற்குள் நுழைவதற்கு வாயிலாக மியான்மர் இருக்கான். கொல்கத்தாவை மியான்மரில் உள்ள சிட்வேயுடன் இணைப்பதற்கான சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்துக்கான திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தினை இந்தியா உருவாக்கி வருது. அந்த திட்டத்தோட பேர் கலடனா மல்டி மாடல் டிரான்சிட் டிரான்ஸ்போர்ட். நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக மியான்மர் உள்ளது. சில இந்திய நிறுவனங்களான எஸ்ஆர், கெயில், ஓஎன்ஜிசி, விதேஷ் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் மியான்மரின் எரிசக்தி துறையில் முதலீடு செய்துள்ளன. சோழ பேரரசு பல்வேறு பர்மிய அரசுகளுடன் வணிக உறவுகளை கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது வந்துட்டு ஒரு கூடுதல் தகவல். ஸோ பர்மிய அரசுடன் வணிக உறவுகளை கொண்டிருந்த பேரரசு எதுன்ற மாதிரி கேட்டாங்கன்னா சோழ பேரரசு. அடுத்ததாக என்ன செய்து பார்க்க போகிறோம்? COP 27, பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை உச்சி மாநாடு பற்றி தான். 13வது பீட்டர்ஸ்பர்க் காலநிலை உரையாடல் ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடந்துச்சு. 2 நாள் முறைசாரா அமைச்சர்கள் கூட்டத்திற்கு ஜெர்மனி மற்றும் எகிப்து தலைமை தாங்கின. COP 27 முக்கிய இலக்கான காலநிலை நடவடிக்கையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட வேறுபாடுகளை தீர்ப்பதற்கு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கும் அரசியல் வழிகாட்டுதலை வழங்குவதற்கும் முறைசாரா அமைச்சர்கள் கூட்டம் முன்மொழிந்தது. புவி வெப்பமடைதலை 1.5 டிகிரி செல்சியஸ் கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முந்தைய தீர்மானங்களையும் செயல்படுத்துவதற்கான அவசரத்தை பல நாடுகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்துரையாடினர். அதாவது ஏற்கனவே இந்த முடிவு எடுத்திருக்காங்க, உலக வெப்பமயமாதலை வந்துட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய அவசரத்தை பற்றி இப்போ உரையாடியிருக்காங்க. முந்தைய தீர்மானத்தின்படி காலநிலை மாற்றத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு காங்கோ பேசின் காடுகளை பாதுகாக்க வேண்டும். இந்த காடு மட்டுமே உலக அளவில் ஆண்டுக்கு 1.2 பில்லியன் டன் கார்பனை உறிஞ்சுதான். ஸோ காங்கோ பேசின் காடுகளை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தில் முக்கியமாக பேசியிருக்காங்க. அடுத்த செய்தி என்ன வந்திருக்கு செய்தித்தாள்னு பார்த்தோன்னா, சட்டப்பூர்வ அளவியல் விதிகள் 2011, லீகல் மெட்ரோலஜி என்டர் 2011. நுகர்வோர் விவகாரத்துறை 2022 சட்டப்பூர்வ அளவியல் 2வது திருத்தம் விதிகளை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொதி கட்டப்பட்ட பொருட்கள், மின்னணு தயாரிப்புகளின் பொதியிலேயே இத்தகைய தகவல்கள் குறிப்பிடப்படாமல் இருந்தால் 1 வருட காலத்திற்கு வரைவு குறியீடு மூலம் கட்டாய உறுதி ஆவணங்களை வழங்குவதற்கு இந்த விதிகள் வழிவகுத்துள்ளன. இந்த திருத்தமானது தொழில்துறையினர் விரைவு குறியீடு மூலம் விரிவான தகவல்களை எண்ணிம வடிவில் வழங்கிட வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க. மின்னணு தயாரிப்புகள் உட்பட அனைத்து பொதி கட்டப்பட்ட பொருளிலும் 2011 சட்டப்பூர்வ அளவியல் விதிகளின்படி அனைத்து கட்டாய உறுதி ஆவணங்களையும் பொதியிலேயே குறிப்பிட வேண்டும்னு சொல்கிறாங்க. அடுத்த செய்தித்தாளில் என்ன செய்தி வந்துருக்குன்னு பார்ப்போம். பழங்குடி இனத்தைச் சேர்ந்த முதல் இந்திய குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். இதுதான் செய்தியாக வந்திருக்கு. குடியரசுத் தலைவருடைய நிர்வாக அதிகாரங்கள் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். பிரதமரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அரசின் அனைத்து நடவடிக்கைகளும்
குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே மேற்கொள்ளப்படும். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், அதாவது அட்டர்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை தேர்தல் ஆணையர், மற்ற ஆணையர்கள், மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. மாநிலங்களின் ஆளுநர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். நாட்டில் உள்ள யூனியன் பிரதேசங்களை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் நிர்வாகிகளை நிர்வகிப்பர். அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு தகவலையும் பிரதமரிடமிருந்து குடியரசுத் தலைவரால் கோர முடியும். நாட்டின் எந்த பகுதியையும் பழங்குடியின பட்டியலின பகுதியாக அறிவித்து அவற்றை நிர்வகிக்கும் அதிகாரமும் உண்டு. அமைச்சரவையின் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு கூறும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. குடியரசுத் தலைவரனுடைய சட்டம் சார்ந்த அதிகாரங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரையும் உள்ளடக்கியது. யூஸ்வலாக நம்ம நாடாளுமன்றம்னா என்ன சொல்லுவோம், மக்களவை, மாநிலங்களவை. ஆனால் நாடாளுமன்றம்ன்றது வந்து குடியரசுத் தலைவரையும் உள்ளடக்கியது தான். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே நாடாளுமன்றம் நிறைவேற்றும் மசோதாக்கள் சட்ட வடிவம் பெறும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவதற்கான அழைப்பு விடுக்கும் அதிகாரம், முடித்து வைக்கும் அதிகாரம், இது ரெண்டுமே குடியரசுத் தலைவருக்கு உண்டு. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத சமயங்களில் அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் உரிமை இவருக்கு உண்டு. மக்களவை, மாநிலங்களவையின் கூட்டு கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கும் அதிகாரமும் உண்டு. ஆண்டின் முதல் கூட்டத்தொடரின் முதல் நாளிலும், புதிய அரசு பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் கூட்டத்தொடரிலும் குடியரசுத் தலைவர் சிறப்புரை ஆற்றுவார். மாநிலங்களவைக்கு 12 நியமன உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. மக்களவையை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கே உண்டு. நாடாளுமன்றம் நிறைவேற்றும் மசோதாக்களை திருப்பி அனுப்பவும் காத்திருப்பில் வைக்கவும் அதிகாரம் இருக்கு. மத்திய பணியாளர் தேர்வாணையம் நிதிக்குழுவின் ஆண்டறிக்கைகளை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. மாநில ஆளுநர்கள் அனுப்பி வைக்கும் மாநில மசோதாக்களை எவ்வளவு காலத்துக்கு வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் காத்திருப்பில் வைக்கலாம். பாதுகாப்பு அதிகாரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். குடியரசுத் தலைவருக்கு இராணுவ தலைமை தளபதி, கடற்படை தலைமை தளபதி, விமானப்படை தலைமை தளபதி ஆகியோரை நியமிக்கும் அதிகாரம் இவருக்கு உண்டு. எந்த ஒரு நாட்டின் மீதும் போர் தொடுக்க உத்தரவிடும் அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. ஆர்வம் செய்திகளில் இன்னைக்கு என்ன முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தாச்சு. திரும்பவும் நாளைய செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.